அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் வருகின்ற விசேஷ தினங்களை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற கடைசி வெள்ளியை பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அம்மன் மாதம் என்று அனைவருக்கும் தெரியும். இந்த மாதத்தில் அம்மனுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த கடைசி வெள்ளியான இந்த நாளில் நமது வீட்டு பூஜை அறையில் ஒரு சொம்பு பாத்திரத்தில் நீர் நிரப்பி அதில் மஞ்சள் தூள், வேப்ப இலைகள், எலுமிச்சம்பழம் சேர்த்து அம்மனை அதில் அமர்த்தி மாவிளக்கேற்றி பூக்களாலும் பாக்களாலும் அம்மனுக்கு அர்ச்சித்து மேலும் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், சித்ரா அன்னங்கள் படைத்து அம்மனை பூஜித்து வழிபட்டால் நமது வீட்டில் இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் இந்த ஆடி மாதத்தில் கன்னிமார் வழிபாடு என்பது பல நூறு ஆண்டுகளாகவே வழக்கத்தில் இருந்து வருகின்றது. ஒரு வீட்டில் திருமணமாகாமல் பெண் குழந்தை இறந்திருக்குமேயானால் இந்த பெண்ணை கன்னிமாராகவே நினைத்து வழிபடுவது இன்றும் வழக்கத்தில் உள்ளது. ஏழு பெண்களை குறிக்கும் வகையில் ஏழு பெண் சிலைகளை வரிசையாக பதித்து வழிபாடு செய்வது என்பது புராண காலத்திலேயே இருந்ததாக ரிக்வேதத்தில் குறிப்பிட்டுள்ளது.